வணக்கம். சுதா கிச்சன். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்தில் நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிக்கிட்டு நான் சேர்த்துக்குங்க. அதோட ஒரு பச்சை மிளகா இல்லைனா ரெண்டு பச்சை மிளகா காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க, நைஸாக அரிஞ்சு. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு அரை டீஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்குங்க. தேவைக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க, சீரகத்தூள் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. அதில் உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ முட்டை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை போட்டு ஊற்றுவோம். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் எந்த தோசைக்கல் இருக்கோ அந்த தோசைக்கல்ல வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒன்று ஒன்றையும் ஊற்றுங்க. நான் வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன், நாலு பேர் சாப்பிட்லாம். வெந்த உடனே பிரட்டி போடுவோம். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு பிரட்டி போடுவோம். அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆம்லேட் எளிமையான முறையில் தயாரிச்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆம்லேட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க, சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.